என்னை மட்டுமே நேசிக்கும் என் அன்பு கணவருக்கு, நமக்கு எப்போல்லாம் சண்டை வந்தாலும் நான் உங்களுக்கும் நீங்கள் எனக்கும் லெட்டர் எழுதுவது வழக்கம். இது என்னோட 143வது லெட்டர். இன்னைக்கு முதல் முறையாக உங்கள் பிரிவை உணர்ந்தேன். இனியும் லெட்டர் போட அவசியம் இருக்காது, மற்றவை நேரில். இப்படிக்கு உங்கள் வெரி பொசசிவ் ஜானு. மிஸ்டர் இந்திரன் வெளில போயிருக்காரு. நீங்க? நான் ஒரு ஒய்ஃப் தான், என்கிட்ட கொடுங்க. எங்கிருந்து வரீங்க? உங்க பேர் என்ன? உங்களுக்கு யாரும் இல்லையா? பயமா இருக்கா? பயப்படாத. மியாவ் மியாவ் பாத்தியா, உன் பாஷையில பயப்படாதன்னு சொன்னேன். புரிஞ்சதில்ல? எனக்கு ஒருத்தர் பிடிச்சா அவங்கள மாதிரி பேசுவேன், தெரியுமா? ஜானகி, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பூனை நாய் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வராதுன்னு? ஐ டோன்ட் லைக் மை வைஃப் லவ்விங் பெட்ஸ். இங்க பாரு,
எனக்கு என் பொண்டாட்டிய ரொம்ப பிடிக்கும். அவ சிரிப்பு, அவ கண்ணு, அவ சமையல், அவ கவிதை. இன்னைக்கு கூட எனக்கு ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணிருக்கா தெரியுமா? யார் இல்லாத எங்களுக்கு இது ஒரு ஆறுதல். அவ சமையல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூனோ சீஸ் டாக்டர் இன் குக்கிங். அவளோட என் வாழ்க்கை 5 வயசுல அனாத ஆசிரமத்தில் ஆரம்பிச்சது. ஒரு ஃப்ரெண்டா, லவ்வரா, மனைவியா, ரொம்ப அழகான நாட்கள். ஆனா நான் மட்டும் அந்த தப்பு பண்ணாம இருந்திருந்தேன். எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கல. இன்ஃபேக்ட் அவ பண்ணது ரொம்ப சரிதான். யாருக்கு தான் பிடிக்கும்? ஆனா அவ
லவ் பண்ணுறப்ப சொல்லுவா, உன்னை கடிச்சு திங்கன் போல இருக்குன்னு. As far as I know, she enjoyed every piece of me. என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி மாதிரி எவளும் கிடையாது. ஒரு சபலத்தில் தப்பு பண்ணிட்டு ஜானு, ஐ லவ் யூ டி. ஜானு ஜானு ஜானு.